சமீப காலமா திமுக மட்டும் பிரச்சனை இல்லைங்க, திமுக நிர்வாகிகளுக்கும் பெரிய பெரிய பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. அவங்க சும்மா இருந்தாலும் பாவம், அவங்க வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது, புது புது பிரச்சனைலாம் போய் மாட்டிக்கிறாங்க. அப்பாடா இந்த ஒரு பிரச்சனை முடிஞ்சதுரா சாமி சொல்லி அவங்க உட்கார்ந்து பெருமூச்சு விடும்போது புதுசா ஒரு பிரச்சனை ஒண்ணு கிளம்புது, அது பூதாகாரமா மாறுது. பாவம், இதுல இருந்து எப்பதான் இவங்க எல்லாம் மீள போறாங்களோன்னு தெரியல. திமுக மூத்த தலைவர் அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் வேலூர்ல நடந்த திமுக முப்பெரும் விழால ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு. அவர் பேசிய அந்த பேச்சுக்கு தீகா திமுக இருந்து கூட பல எதிர்ப்புகள் வந்தது. சோசியல் மீடியால துரைமுருகன் அவர்களுக்கு கண்டனத்தை தெரிவிச்சு நிறைய பேரு பதிவுலா போட்டு இருந்தாங்க. அந்த பிரச்சனையை சுமூகமா முடிச்சுட்டு நம்மளுடைய துரைமுருகன் அவர்கள் அமைதியா உட்கார்ந்தாரு. மறுபடியும் நாம நம்மளுடைய கெத்த காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரத்துல சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அண்ணாமலை அவர்களுக்கு நான் பதிலடி தரேன் சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு. சின்ன விஷயம்தான் இருந்தாலும் அதுல ஒரு சில தவறுகள் இருந்ததுனால மறுபடியும் சிக்கல்ல சிக்கினாரு நம்மளுடைய துரைமுருகன். ஆல்ரெடி அண்ணாமலை அவர்கள் என்னடா இன்னும் யாரும் மாட்டவே இல்லையே அப்படின்னு சொல்லி கழுகு பார்வையோட எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கும்பொழுது நான் தான் இருக்கல அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வாய் கொடுத்து மாட்டினாரு. வாங்க என்ன ஏதுங்கிறத விலாவரியா இந்த வீடியோல பாக்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தொழுதால் இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாத யாத்திரை போயிட்டு இருக்காரு. அப்படி ஒரு இடத்துல மக்களை சந்திக்கும் பொழுது திமுக இது வரைக்கும் வெறும் அஞ்சானைகள் தான் கட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு வச்சிருந்தாரு. அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிறத முழுசா பாத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இத மாதிரி ஒரு விஷயத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பேசியிருக்க மாட்டாரு. அவர் சொன்ன அந்த அஞ்சு அணைகள் மட்டும்தான் கட்டி இருக்கு அப்படிங்கறத மட்டும் எடுத்துக்கிட்டு அண்ணாமலை அவர்களுக்கு பதிலடி தரும் வகையில ஒரு பெரிய அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதுதான் இப்போ அவருக்கே வினியா போய் முடிஞ்சிருக்கு. முதல்ல துரைமுருகன் அவர்கள் என்ன அறிக்கை விட்டுருக்காரு, என்ன பதிலடி கொடுத்திருக்காருன்றதை பார்க்கலாம். அதுக்கு அப்புறமா உண்மையாலே அண்ணாமலை அவர்கள் அந்த இடத்துல என்ன பேசினாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு ஏத்துக்கும்படியா இல்ல, அவருக்கு ஒண்ணுமே தெரியல, திமுக இது வரைக்கும் தமிழ்நாட்டுல 40 அணைகளை கட்டியிருக்கு, ஆனா அண்ணாமலை வெறும் 5 அணைகள் தான் கட்டியிருக்குன்னு சொல்லி பொய் சொல்றாரு. தமிழகத்தை 9 வருஷம் ஆட்சி செய்த காமராஜர் அவர்கள் விவசாயத்தை காக்கிறதுக்காக 12 அணைகளை கட்டியிருக்காரு, ஆனா 6வது முறையா ஆட்சி செய்யற திமுக வெறும் 5 அணைகள் மட்டும்தான் கட்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு ஏத்துக்கும்படியா இல்ல, அது பொய்யான குற்றச்சாட்டு. உண்மைக்கு புறம்பான விஷயங்கள், அதாவது அண்ணாமலர்கள் பொய்யான விஷயங்களை மட்டும்தான் பேசின்னு வர்றாரு. இது மாதிரி பொய்யான விஷயங்களை பேசி மாட்டிக்கிறாரு. காமராஜர் ஆட்சி செய்யும் பொழுது கிருஷ்ணகிரி அணை, சாத்தனூர் அணை, வைகை அணை, மணிமுத்தாறு அணை போன்ற அணைகள் கட்டினாரு அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா திமுக ஆட்சி காலத்துல வெறும் 5 அணைகள் மட்டும்தான் கட்டியிருக்கு அப்படின்னு சொல்றது வடிகட்டின பொய். திமுக என்னென்ன அணைகள் கட்டியிருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு லிஸ்ட போடுறாரு. நம்பியாறு அணை, பொய்கையாறு அணை, கொடுமுடியாறு அணை, கடானா அணை, ராமநதி அணை, பாலாறு அணை, பொருந்தலாறு அணை, மருதாநதி அணை, பரப்பலாறு அணை, வடக்கு பச்சையாறு அணை, பிளவுக்கல் அணை, மோர்தானா அணை, அடவி நயினார் அணை, ராஜதோப்பு அணை, ஆண்டியப்பனூர் ஓடை அணை, சாஸ்தா கோயில் அணை, குப்பநத்தம் அணை, இருக்கன்குடி அணை, செண்பகத்தோப்பு அணை, நாங்காச்சியார் அணை என 40 மேற்பட்ட அணைகளை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் கட்டியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்டே போட்டிருக்காரு. ஆளுங்கட்சி மீது எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, ஆனா உண்மையான குற்றச்சாட்டுகள் வைக்கணும், இது மாதிரி பொய்யான விஷயங்களை குற்றச்சாட்டை வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதே மாதிரி நீங்க குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க சொல்றது எல்லாமே புசுவானம் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இவ்வளவு பெரிய அறிக்கை ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. பட் இதனால பெருசா ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கானா, இல்ல. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் சொன்ன மேட்டர் வேற, அதை இவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு வேற விதமா ஏத்துக்கிட்டு அவர் இத மாதிரி ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணிருக்காரு. உண்மையாலே அந்த பாத யாத்திரையில அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாரு அப்படிங்கறத நீங்களே தயவு செய்து பாருங்க. தமிழகத்துல திமுக இன்று 6வது முறையாக ஆட்சியில் இருக்கிறாங்க, 5 முறை முழுமையாக ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க, 6வது முறை. கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய 24 அணையில திராவிட முன்னேற்ற கழகம் கட்டியிருக்கக்கூடிய அணை வெறும் 5 மட்டும்தான். 24 அலையில திமுக கட்டினது 5, 19 அணைகள் திமுக இல்லாத கட்சியினுடைய தலைவர்கள் ஆட்சி செய்த பொழுது 19 அணைகளும், திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் 5 அணையை மட்டும் கட்டியிருக்காங்க. ஏன்னா அதாவது அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு, கொங்கு பகுதியில சரிங்களா, இந்த கொங்கு பகுதியில இருக்கக்கூடிய 24 அணைகள்ல 5 அணைகள் மட்டும்தான் திமுக கட்டினது, 6வது முறையா ஆட்சியில் கூடிய திமுக வெறும் 5 அணைகளை கொங்கு பகுதியில கட்டியிருக்காங்க, மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 19 அணைகள் திமுக இல்லாத வேறு கட்சிகள் ஆட்சியில் இருக்கும்போது அவங்க கட்டின அணைகள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சிருக்காரு.
அண்ணாமலை அவர்கள் ஒட்டுமொத்தமாவே திமுக அஞ்சு அணைகள் தான் கட்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லவே இல்லை. கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய 24 அணைகள்ல வெறும் 5 அணைகள் மட்டும்தான் திமுக கட்டினது அப்படிமா சொல்லியிருந்தாரு. பட் இவர் சொன்ன இந்த ஒரு விஷயத்த தவறா புரிஞ்சுக்கிட்ட திமுக காரங்க, திமுக நிர்வாகிகள், திமுக ஆதரவாளர்கள், முக்கியமா இது மாதிரி இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் அவர் சொன்னதை முழுசா புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன். அவரு 5 அணைகள் கொங்கு பகுதியில் வெறும் 5 அணைகள் மட்டும்தான் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா இவங்க எல்லாருமே ஒட்டுமொத்த திமுக ஆட்சி காலத்துல வெறும் 5 அணைகள் தான் கட்டியிருக்குன்னு இவரு தவறான தகவல் சொல்றாரு, இவரு பொய் சொல்றாரு, வடிகட்டின பொய் சொல்றாரு, இவர் இதே மாதிரி பிரச்சனையா இருந்தாருன்னா புசுவானம் ஆயிடுவாரு அப்படி மாதிரிலாம் சொல்றாங்க. இப்பயாச்சும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாரு, என்ன கான்டெக்ஸ்ட்ல சொன்னாரு அப்படிங்கறதே நம்முடைய அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இதை மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சதுக்கு அப்புறமா, இதை மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டதுக்கு அப்புறமா அண்ணாமலை அவர்கள் அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? நவர். அவர் உடனே அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு பதிலடி தரும் வகையில அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, கொங்கு பகுதியில் உள்ள 24 அணைகளில் திமுக வெறும் 5 அணைகளையே கட்டியுள்ளது என்று தான் நான் பேசியிருந்தேன். அண்ணன் துரைமுருகன் அவர்கள் திமுக 40 மேற்பட்ட அணைகள் கட்டியிருப்பதாக அறிக்கை வெளியிட்டுள்ளார். கொங்கு பகுதியில் 5 அணைகள் என்று நான் குறிப்பிட்டு கூறியதை அவர் கவனிக்க மறந்துவிட்டார். அவசர கதியில் இந்த சிறிய தகவலை சரிவர கவனிக்காமல் கோட்டை விட்டு விட்டார். அவசர அவசரமா அண்ணாமலைக்கு பதிலடி தரணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இந்த சின்ன விஷயத்த அவர் கவனிக்கிறதுக்கு கோட்டை விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. இது மாதிரி சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு சின்ன டவுட் வரும். அப்போ சீமான் போன்ற ஆட்கள் சொல்றதெல்லாம் உண்மைதான் போல இருக்குது, அண்ணாமலை அவர்களையும் பாஜகவும் தமிழகத்துல வளர்க்கறது திமுக காரங்க தான் போல இருக்குது அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஏன்னா சிவனேன அண்ணாமலர்கள் ஒரு பக்கம் அவர் பாதயாத்திரை போயிட்டு இருக்கும்பொழுது அவர் அந்த பாதயாத்திரை டைம்ல பேசக்கூடிய விஷயங்களை, சின்ன சின்ன விஷயங்களை முழுசா உள்வாங்கிக்காம, முழுசா புரிஞ்சிக்காம தட்டால் புட்டால் அறிக்கை விட்டு அவங்களே மாட்டிக்கிறாங்க. இதோ இப்ப அமைச்சர் துரைமுருகன் மாட்டினாரு பாத்தீங்களா, அத மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக இவங்க எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளுமே தொடர்ந்து தோத்துட்டே வராங்க. அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் மூலமாக அண்ணாமலையோட இமேஜ் ஏறுதே தவிர இறங்கவே இல்லை. இதுல அல்டிமேட்டான விஷயம் என்னன்னா, இந்த சோசியல் மீடியால இருப்பாங்க பாத்தீங்களா, ஏழறி உள்ள ஊபிஸ், அவங்க மேப் எல்லாம் போட்டு, ஏ அண்ணாமலை பத்தியா நாங்க எவ்வளவு அணைகள் கட்டியிருக்கோம், உனக்கு ஒண்ணுமே தெரியவே இல்லை, உனக்கு விஷயமே தெரியல, எதுக்கு இப்படி பொய்யா பேசி சுத்தி நிக்கிற அப்படிமாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் சேர்த்து சொல்ற, தயவு செய்து அண்ணாமலை அவர்கள் என்ன விஷயம் சொல்றாரு அப்படிங்கிறத முழுசா உள்வாங்கிக்க பாருங்க. அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை முழுசா உள்வாங்கிட்டு அதுக்கான பதிலடிகளை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா நீங்க இதை மாதிரி லூஸ் டாக் விட்டதுனால அண்ணாமலையோட இமேஜ் தான் ஏறுதே தவிர ஒரு நாளும் இறங்கவே இல்லை. என்னதான் திமுக 1008 பிரச்சனைகள் இருந்தாலும் அண்ணாமலையர்களையும் பாஜகவும் வளர்க்கறதுல எவ்வளவு மும்முரமா வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா, உண்மையிலேயே அவங்க எல்லாருமே ரொம்ப கிரேட்டுங்க. பார்ப்போம் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி இவங்க இருக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுமையா பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.